அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி ஆஃப் எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க. அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து இந்த அகாடமிக்கில் நடக்கக்கூடிய ஆஃப்வலி கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 மார்க்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க்ஸ் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க்கு ஒரு 12 அல்லது 13 ஒரு சில டைம் 11 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 2 மார்க் 3 மார்க் வந்து ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 23, 24 இருக்கும், அதில் செக் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே பாட்னி இதெல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அதுவுமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஆஃப்வல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இந்த இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுறங்க. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிபியன் என்றால் என்ன, பல்கூட்ட அலீல்கள் என்றால் என்ன, ஜீனோஃபோர் என்றால் என்ன, துணை யூக்கிகள் என்றால் என்ன, உயிரிய தீர்வு என்றால் என்ன, இன்டர்ஃபரான்கள் என்றால் என்ன, இணக்கமாதல் என்றால் என்ன, அதுக்கடுத்து அபாய நிலை, மிக உள்ளுயிர் உயிரின பகுதி என்றால் என்ன, உயிரிய உறுப்பெருக்கம் என்றால் என்ன. 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உட்கருவுதல் வெளிக்கருவுதல் வேறுபடுத்துக, ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வேறுபாடு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான நிரந்தர கருத்தடை முறை, டிஎன்ஏ ரேகை அச்சுகளோட பயன், திடீர் மாற்ற கோட்பாடோட சிறப்பியல்பு, நிணநீர் முடிச்சுகளோட அமைப்பு, அது படமறிந்து பாமுக்குறி, சிற்றின மண்டல பல்வகைத்தன்மையின் 3 பிரிவுகள், மிகை உணவூட்டம் என்றால் என்ன, பிசிஆரோட பயன்பாடுகள். இந்த 3 மார்க்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்லுமே கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய 3 மார்க்கு கம்பல்சரியாக படிச்சுங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ் இதுலேருந்து என்ன ஏதாவது 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்டதுனால இந்த மாதிரி ஒரு 2-3 டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஸ்டின்ஸு, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்த மிட்டம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர், செகண்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி படிச்சிங்கனாலும் ஆஃப் இயர்லி ப்ளஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். ஃபுல் மார்க்குமே எடுக்கலாம். மாதவிடாய் சுழற்சியோட பல்வேறு நிலைகள் இது 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. மல்ட்டுத்தன்மை என்றால் என்ன, மல்ட்டுத்தன்மைக்கான காரணங்கள், வளர்கரு இரத்தச்சிவப்புன்னு சிதைவு நோய் எவ்வாறு தடுக்கப்படுகிறது சாரி ஏற்படுகிறது, இந்நோயை தடுக்கும் முறை, பிளாஸ்மோடியத்தோட வாழ்க்கை சுழற்சி, மரபணு குறியீடுகளோட சிறப்பு பண்பு, உயிரின தோற்ற குறித்த யூரோ மில்லர் சோதனை, செயலாக்க மற்றும் மந்தமான நோய் தடுப்புகளுக்கான வேறுபாடு, விலங்கு நகலாகத்தின் நன்மை தீமை, உயிரிய பல்வகைத்தன்மை குறைவதற்கான முக்கிய காரணங்கள், கதிரியக்க கழிவுகளை அகற்றும் முறைகள், கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை பற்றி கற்றுரை எழுதுக. இது எல்லாமே 5 மார்க்ஸு. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். அதனால் இது எல்லாமே படிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு லெசனாக முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுறேங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.